ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வில் பட்டப்படிப்பில் 45% கீழெடுத்த பட்டதாரிகள் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படலை. இதை எதிர்த்து டெட் ஆசிரியர்கள் சார்பில் வழக்கம் தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் நிறைய ஆசிரியர்கள் போட்டித் தேர்வை எழுத முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் பட்டப்படிப்பில் குறைந்தபட்சம் 45% எடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இதற்கு முன்னர் டெட் தேர்வு எழுத 40% மேலிருந்தாலே ஆசிரியர்கள் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் தற்போது போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. டெட் ஆசிரியர் சார்பில் கூறும்போது, எங்களை டெட் தேர்வு எழுத அனுமதித்தனர் எனவும், நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்துள்ளோம் எனவும், ஆனால் தற்போது நியமன தேர்வு எழுத முடியாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினர். எனவே எங்களுக்கு 45% 40% குறைத்து பின்னர் எங்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தனர். இது தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கினை நீதிபதி ரமேஷ் அவர்கள் தள்ளுபடி செய்து வைத்தார். மேலும் இந்த வழக்கிற்காக ஆஜராகி வாதாடிய வக்கீல் இதுகுறித்து மேலும் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.